வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் 10 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு, துருவின தேங்காய் கால் கப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா ஏலக்காவை இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சமா வறுத்துட்டு இதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து, இந்த கப்பால ஒரு கால் கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இது நல்லா கரையை விட்டு வடிகட்டிடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, இப்போ வடிச்சிட்டு வந்துடலாம். வடிச்சு வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ப்ரெட்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட நான் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டை நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா செவக்கட்டும். நல்ல ப்ரௌன் கலராக வந்துடுச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.